श्रीमते रामानुजाय नमः, श्रीमते निगमांत महादेशिकाय नमः। कल्वी सेल्वम तंदरलुम योगमूर्ति श्री लक्ष्मी हयग्रीवर अन्बुडय भक्तर्दं अगत्तिल उरेयुं आंडवन भक्तर्गलुक्कु अरुल्वदर्काग ऐंदु निलैगले एडुक्किन्रान एन्रु पुराणंगल कूरुगिन्रन। पर व्यूह विभव अंदर्यामी अर्चै पोन्ट्र ऐंदु निलैगले अवैगल। इदिल विभव एन्रु सोल्लकूडिय मून्रावदु निलैयानदु अवतारं एन्रु सोल्लप्पडुगिन्रदु। अवतारं एन्राल इरंगी वरुदल एन्रु पोरुल्पडुम। इदिल मच्च कूर्म वराह नरसिंह वामन परशुराम राम बलराम कृष्ण धन्वंतरी कपिलर मत्रुं श्री हयग्रीवर पोन्ट्र पल अवतारंगले ओवोरु समयत्तिलुं ओवोरु वडिविल अवतरित्तु धर्मत्ते काक्कवुं अधर्मत्ते अलिक्यवुं नल्लोरे कात्तु तीयोरे अलिक्यवुं इरेवन अवतारंगले एडुत्तुल्लार। இவ்வாறு ஸ்ரீமன் நாராயணன் எடுத்த அவதாரங்களில் ஸ்ரீ ஹயக்ரீவர் அவதாரம் மிகச் சிறப்பானது. ஸ்ரீ ஹயக்ரீவர் அவதாரத்தை பற்றி இப்பொழுது தெரிந்து கொள்வோம். ஒரு சமயத்தில் மது கைடவன் என்னும் அசுரர்கள் படைக்கும் கடவுளான பிரம்மாவிடமிருந்து வேதங்களை பறித்துச் சென்றனர். அத்துடன் பாதாள உலகத்துக்கு சென்று வேதங்களை மறைத்து வைத்தனர். வேதங்கள் இல்லாமல் இவ்வுலகம் அஞ்ஞான இருளில் மூழ்கியது. வேதங்களை மீட்டு தரும்படி பிரம்மா காக்கும் கடவுளான ஸ்ரீமன் நாராயணனை சரணடைந்தார். மதுவும் கைடவனும் படைக்கும் தொழிலை செய்ய ஆசை கொண்டனர். அவர்கள் குதிரை முகம் கொண்டவர்கள் என்பதால் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் குதிரை முகமாக அவதாரம் எடுத்து அவர்களுடன் போர் புரிந்து வேதங்களை மீட்டார். இந்த அவதாரமே ஸ்ரீ ஹயக்ரீவர் என்று கொண்டாடப்படுகின்றது. அசுரர்களிடமிருந்து அவர்கள் பறித்து சென்ற வேதத்தை போரிட்டு வென்று பிரம்மாவிடம் தந்தார் ஸ்ரீமன் நாராயணன். மது கைடவர் என்ற அசுரர்களை அழித்த பின்னும் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுக்கு கோபம் தணியாததால் தாயார் மகாலட்சுமி எம்பெருமானின் மடியில் அமர்ந்து அவருடைய கோபத்தை தணித்த இந்த திருவுருவம் ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவர் என்ற திருநாமத்துடன் அழைக்கப்படுகின்றது. ஹயக்ரீவருக்கு கல்வியே கருவாயமாக இருந்தமையால் கல்வி கடவுளாகவும் மகாலட்சுமி செல்வத்துக்கு அதிபதி என்பதால் கல்வி ஞானம் செல்வம் தந்தருளும் கல்வி கடவுளாக போற்றி புகழப்படுகிறார் ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவர். எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் தன்னுடைய அவதாரங்களை மகான்கள் மூலமாகவும் பக்தர்கள் பாகவதர்கள் மூலமாகவும் வெளிப்படுத்தி கொண்டுள்ளார். அவ்வகையில் ஸ்ரீ நரசிம்ம அவதாரம் பிரகலாதன் என்ற பாகவத பக்தனின் மூலம் வெளிப்பட்டது. ஸ்ரீ ஹயக்ரீவரின் புகழும் கீர்த்தையும் ஸ்ரீ வாதிராஜர் சுவாமி வேதாந்த தேசிகர் ஆகியோர் மூலமாக நமக்கு எம்பெருமான் வெளிப்படுத்தியுள்ளார். வேதாந்த தேசிகர் என்று அழைக்கப்படுகின்ற சுவாமி நிகமானந்த மகாதேசிகர் காஞ்சிபுரம் அருகில் உள்ள தூப்புள் என்ற திவ்ய தேசத்தில் அவதரித்தவர். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் மிக உயர்ந்தவர் ஸ்ரீ வேதாந்த தேசிகர். ஒரு மகா ஆச்சாரியனாக இருந்து வைணவ சமயம் காத்தவர் ஸ்ரீ வேதாந்த தேசிகர். காஞ்சி மாநகரில் பொய்கை ஆழ்வார் அவதரித்த விளக்கொளி பெருமாள் ஆலய பகுதியில் தூப்புள் என்ற இடத்தில் திருமலை திருவேங்கடவனின் திருமணியின் அம்சமாக அவதரித்தவர். கிபி 1268 ஆண்டு விபவ வருஷம் புரட்டாசி மாதம்
திருவோண நட்சத்திரம் கூடிய புதன்கிழமையில் அவதாரம் செய்த சுவாமி தேசிகர் எம்பெருமானார் சுவாமி ராமானுஜரை போன்று வேத மந்திரங்கள் எங்கும் ஒலிக்க கணீரென்று பிரகாசிப்பார் என்று திருமலை திருப்பதி திருவேங்கடவனே அவருக்கு அருளியுள்ளார். சுவாமி தேசிகன் தூப்பூல் நிகமானந்த தேசிகன் தூப்பூல் பிள்ளை உபய வேதாந்த ஆச்சாரியர் சர்வதந்திர சுதந்திரர் என்று பக்தர்களால் அன்புடன் அழைக்கப்படுகின்றார் சுவாமி நிகமானந்த மகாதேசிகர். பல திவ்ய தேசங்களுக்கு சென்று எம்பெருமானார் சுவாமி ராமானுஜரின் தத்துவங்களை பரப்பியவர் சுவாமி தேசிகர். திருவகிந்தீபுரம் என்று பெயர் கொண்ட தற்பொழுது திருவந்தீபுரம் என்று அழைக்கப்படுகின்ற 108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றான தேவநாத பெருமாள் எழுந்தருளியிருக்கின்ற சன்னதிக்கு சென்று அங்கு உள்ள ஔஷதமலை என்று சொல்லக்கூடிய ஒரு சிறு குன்றில் பல நாள் அன்ன ஆகாரமின்றி கருட மந்திரம் ஜபித்தார் சுவாமி தேசிகர். ஸ்ரீ கைகிரிய மந்திரம் ஜபிக்கவே எம்பெருமானும் அவருக்கு திவ்ய தரிசனம் தந்து ஸ்ரீ கைகிரிய மந்திர உபதேசம் செய்து சுவாமி தேசிகரின் விருப்பப்படி அவரது நாவில் குடிகொண்டார். தன்னுடைய சிலாரூபத்தையும் சுவாமி தேசிகருக்கு தந்தருளினார். எம்பெருமான் சுவாமி தேசிகருக்கு வழங்கிய ஸ்ரீ லக்ஷ்மி கைகிரீவ சிலா விக்கிரகம் இன்றும் கடலூருக்கு அருகில் இருக்கின்ற திருவகிந்தீபுரம் தேவநாத சுவாமி திருக்கோவிலில் நாம் வணங்கலாம். இச்சிறப்புமிக்க ஸ்ரீ லக்ஷ்மி கைகிரீவர் ஆலயம் தமிழகத்தின் வடபகுதியில் பல இடங்களில் அமைந்திருக்கின்றன. தமிழகத்தின் தென்பகுதியில் முதன்முறையாக ஸ்ரீ லக்ஷ்மி கைகிரீவருக்கு ஒரு ஆலயம் நிர்மாணிக்க வேண்டும் என்று எம்பெருமான் திருவுள்ளம் கொண்டு எம்பெருமானின் திருவருள்படி கோவில்பட்டி சாத்தூர் தேசிய நெடுஞ்சாலையில் தனியார் பள்ளி வளாகத்திற்கு அருகில் ஸ்ரீ லக்ஷ்மி கைகிரீவர் ஆலயம் புதிதாக நிர்மாணிக்கப்பட்டது. சமீபத்தில் மகா சம்பரோக்ஷண வைபவம் பாஞ்சராத்திர ஆகம முறைப்படி விமரிசையாக நடைபெற்றது. இத்திருக்கோவில் முழுவதும் கற்களால் கட்டப்பட்டது. மூலவர் ஸ்ரீ லக்ஷ்மி கைகிரீவர். திருமலை திருப்பதி திவ்ய தேசத்திலிருந்து கொண்டு வரப்பட்டு சுவாமி தேசிகருக்கு ஸ்ரீ லக்ஷ்மி கைகிரீவர் பிரத்யட்சமாக காட்சியளித்த திருவந்தீபுரத்தில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு இத்திருக்கோவிலில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. குழந்தைகள் மூலம் ஸ்ரீ லக்ஷ்மி கைகிரீவரின் ஸ்லோகங்கள் செப்பு தகட்டில் எழுதப்பட்டு கர்ப்பகிரகத்தில் மூலவரின் சிலாரூபத்தின் கீழே வைக்கப்பட்டுள்ளது. மகா சம்பரோக்ஷண விழா நிகழும் சார்வரி ஆண்டு ஆவணி மாதம் 15 நாள் மிகச்சிறப்பாக நடைபெற்றது. கங்கை, யமுனை, காவிரி, துங்கபத்ரா, தாமிரபரணி போன்ற புண்ணிய நதிகளில் இருந்து தீர்த்தங்கள் சேகரிக்கப்பட்டு புனித கலசங்களில் நிரப்பப்பட்டு யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்டன. மகா சம்பரோக்ஷண விழா 3 நாட்கள் மிகச்சிறப்பாக நடைபெற்றது. பூர்வாங்கமாக கோபூஜை, விஸ்வக்ஷேனர் ஆராதனம் போன்ற பூஜைகள் செய்யப்பட்டன. மிருத்யஞ்சங்கிரணம், வாஸ்துகோமம் ஆகியவை நடத்தப்பட்டு யாகசாலை கோமங்கள் விசேஷமாக செய்யப்பட்டன. சைனோற்சவம், 108 கலச திருமஞ்சனம் போன்றவை நடத்தப்பட்டு ஸ்ரீ லக்ஷ்மி கைகிரிவருக்கு விசேஷ திருமஞ்சனம் சேவிக்கப்பட்டது. வேத விற்பனர்களும் பட்டாச்சாரியர்களும் திவ்ய பிரபந்த கோஷ்டியினரும் மிகச்சிறப்பாக சம்பரோக்ஷண வைபவத்தை நடத்தினார்கள். 48 நாட்கள் நடைபெற்ற மண்டல பூஜையில் ஒவ்வொரு நாளும் விசேஷ அலங்காரத்துடன் கைகிரீவ பெருமாள் சேவை சாதித்து அருளினார். மண்டல பூஜை நிறைவு நாளன்று கொடுமையான இந்த நோய் தொற்றில் இருந்து மக்களை காக்கவும் போட்டித் தேர்வுகளில் மாணவ செல்வங்கள் வெற்றி பெறவும் கல்வி, ஞானம், செல்வம் வேண்டி ஸ்ரீ லக்ஷ்மி கைகிரீவருக்கு சகஸ்ரநாம அர்ச்சனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து யாகசாலை பூஜைகள் நடந்தேறி சிறப்பு புஷ்ப யாகம் நடைபெற்றது. இச்சன்னதியில்
ஒவ்வொரு திருவோண நட்சத்திர தினத்தன்றும் ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவருக்கும் உற்சவரான ஸ்ரீ வித்யாலட்சுமி சமேத ஸ்ரீ ஹயவதன பெருமாளுக்கும் சுவாமி நிகமாந்த மகாதேசிகருக்கும் சிறப்பு திருமஞ்சனம் செய்விக்கப்பட்டு திருவாராதனம் நடைபெறுகின்றது. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவருக்கு ஏலக்காய் மாலை சாற்றி வழிபாடு நடத்தப்படுகின்றது. ஒவ்வொரு ஆண்டும் பள்ளி இறுதித் தேர்வு சமயங்களில் பள்ளி குழந்தைகள் நல்ல மதிப்பெண் பெறவும் தேர்வு குறித்த பயம் நீங்கவும் போட்டித் தேர்வுகளை பயமின்றி எதிர்கொள்ளவும் போட்டித் தேர்வுகளில் சிறப்பான வெற்றி பெற்றிடவும் வேண்டி வித்யா தோஷ நிவர்த்தி சங்கல்ப பூஜை செய்து சிறப்பு ஹோமங்கள் நடத்தப்பட்டு அனைவருக்கும் எழுது பொருட்கள் வழங்கப்படுகின்றன. கல்வியில் உயர்நிலை பெறவும் உழைத்த உழைப்பு வீணாகாமல் இருக்கவும் நல்ல ஞாபக சக்தி வேண்டும். இதனை அருள்பவர் ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவர். இந்த நிலைபெற்ற ஐஸ்வர்யமான கல்வி செல்வம் பெற கோவில்பட்டி சாத்தூர் தேசிய நெடுஞ்சாலையில் தொட்டிலோவன்பட்டி விளக்கில் தனியார் பள்ளி அருகில் அமைந்துள்ள ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவரை வழிபடலாம். அறியாமை என்னும் இருளில் இருந்து ஞானம் என்னும் ஒளியை நோக்கி அழைத்துச் செல்லும் ஞான ஆசிரியராக ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவர் அருள் புரிகிறார். கல்விக்கு அதிபதியான சரஸ்வதிக்கே ஞானத்தை அருளியவர் ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவர். கல்வி செல்வத்தோடு சேர்ந்து பொருள் செல்வத்தையும் வழங்கும் விதமாக தனது மடியில் ஸ்ரீ மகாலட்சுமியை அமர்த்தி அருள்வாளிக்கும் குதிரை முகமும் மனித உடலும் கொண்ட யோக தெய்வமாகிய ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவரை வணங்குவோம். தமிழகத்தில் உள்ள சிறப்பு வாய்ந்த ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவர் திருக்கோவில்களில் இத்தலமும் ஒன்று. ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவருக்கு ஏலக்காய் வாழை சாற்றி பள்ளி கல்லூரி தேர்வுகளில் மாணவர்களுக்கு ஏற்படும் பயம் நீங்குவதற்கும் ஞாபக சக்தி அதிகரிக்கவும் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். மேலும் பள்ளி குழந்தைகள் அதிக மதிப்பெண் பெற ஒவ்வொரு ஆண்டும் பள்ளி இறுதித் தேர்வின் போது சிறப்பு வித்யா தோஷ நிவர்த்தி சங்கல்ப பூஜை செய்து ஹோமங்கள் நடைபெற்று வருகின்றன. கல்வி ஞானம் செல்வம் தந்தருளும் கலைமகளுக்கே குருவான ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவரை பிரார்த்தனை செய்து கொண்டால் சிறந்த கல்வி நல்ல ஞானம் சிறந்த செல்வம் ஆகியவற்றை நமக்கு வழங்கி அருள் புரிவார். ஹயக்ரீவரின் சிறப்புடைய இந்த ஸ்லோகத்தை காலை மாலை கூறி வந்தால் நல்ல கல்வியும் ஞாபக சக்தியும் உண்டாகும். உத்கீத பிரணவோத்கீத சர்வ வாகீஸ்வரேஸ்வர சர்வ வேத மயோசிந்திய சர்வம் போதய போதய ஹயக்ரீவர் காயத்ரி ஓம் தம் வாகீஸ்வராய வித்மகே ஹயக்ரீவாய தீமகி தன்னோ அசௌ பிரஜோதயாத். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. அனைவருக்கும் கல்வி ஞானம் செல்வம் வழங்கிட ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவரை பிரார்த்தனை செய்து கொள்வோம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சாத்தூர் நான்கு வழிச்சாலையில் தனியார் பள்ளி அருகில் அமைந்துள்ள ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவரை சென்று வணங்குவோம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.